ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஹீரோ அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறான் குடும்பத்தோட. இந்த சித்திக்காரையும் பெற்று சும்மா இல்லாமல் வந்து என்ன அந்த நிலத்தை எங்ககிட்ட இருந்து வாங்கிட முடியும்னு கூட உனக்கு நம்பிக்கை இருக்கா? இதுக்கு மேலே நீலாம் பிச்சை தாண்டி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுவான். பெச்சு என்ன அப்பா இறந்துட்டாருன்ட்டு ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னதுக்கு ஹீரோ, கண்டிப்பாக எங்கள் அப்பா இறந்து போனதில் எனக்கு வருத்தம் இருக்குதான், பட் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலே எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, உங்க சித்தியும் அவங்க பையனையும் பார்த்தாலே எனக்கு எதுவும் ஒண்ணு ஸ்ட்ரேஞ்சா படுது, எப்படி திடீர்னு அவரை இறந்து போனாரு, நல்லா இருந்த மனுஷன், எதுவும் உங்களுக்கு தப்பா படல அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஹீரோ டாக்டர்ஸ் கிட்ட கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு நைட்டே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அப்படியே கஷ்டப்பட்டு காலையில தான் உயிர் போச்சுன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். மே ஒருவேளை அவங்க கொல்லாம இருந்திருக்கலாம், பட் ஆனா வேணும்ட்டு அவரை சாகட்டோன்னு விட மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னே அவங்க அத்தையும், ஆமா இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு, எனக்கும் அப்படிதான் தோணுது, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த சித்திக்காரி அவன் ஏன் அப்படி சொன்னான், நெருப்பு இல்லாம கண்டிப்பா புகையாது, உங்க அப்பா ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணிருக்காரு, அதனாலதான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். பேச் உடனே என் கூட வா, உங்க அப்பா ரூம் நம்ம சர்ச் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அங்க மறைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா தேடி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா அந்த கான்ட்ராக்ட் நோட்டீஸ் லாக்கர்ல வச்சாருல, அந்த லாக் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா லாக் பின் எல்லாத்தையுமே மாத்தி வச்சிட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு. நினைச்சேன்டா உங்க அப்பா இந்த மாதிரி கேடி வேலை எல்லாம் பாப்பான்னு நான் நினைச்சேன், இதை நம்ம சீக்கிரம் ஓபன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பட்டி என்னாச்சுங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ இல்ல எங்க அப்பா கிட்ட நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன், பட் ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர் என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அனுப்பி வச்சிருக்கேன், இப்ப நான் அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவர் என் கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஹீரோயின் உங்க அப்பா எப்பயுமே உங்களை புரிஞ்சிட்டு இருக்காருங்க, கண்டிப்பா நீங்க அவர் மேல வச்சிருக்க லவ் அவருக்கு புரியும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவன சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் இந்த சித்திக்காரி பூட்டு சாவையெல்லாம் ஓபன் பண்ணுவாங்கல்ல, அவங்களை கூட்டிட்டு நினைக்கிறேன் அந்த லாக்கர்ல இருக்க கான்ட்ராக்ட் பேப்பரை பத்திரமா எடுத்துட்டு வா, பிளீஸ் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப சேஃப்டியா வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவன் வந்து ஹீரோயினோட அத்தையோட வீட்டுலதான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இந்த சித்திக்காரி அந்த ஊர் தலைவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சிச்சான் வீட்டுல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு எப்படின்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லவே இவரு அவரோட ஆள் அனுப்பி வீடு ஃபுல்லா தேட வைக்கிறாரு. அவனும் போயிட்டு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கவே மாட்டுது. அப்ப பார்த்து தம்பி அங்க வரவே இவன் ஒளிஞ்சுக்கிறான் போயிட்டு. தம்பி போயிட்டு அந்த பின் நம்பரை போட்டு அந்த டாக்குமெண்ட் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு வெளில போறான். இவன் அதை ஜன்னல் வழியா பாத்துட்டு அந்த தலைவருக்கு கால் பண்ணி இப்ப டாக்குமெண்ட் அவங்கிட்ட தான் இருக்கான், அந்த வழியில தான் வரான் அப்படிலாம் சொல்லி விட்டுறாரு. ஹீரோ அவங்க அப்பாவோட ஃபியூனரல் அட்டன் பண்றதுக்காக போயிருக்கான். தம்பி அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வரப்ப ஹீரோக்கு கால் பண்ணி இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நாங்க இருப்போம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே அவனோட வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ இங்க கத்திட்டே இருக்கான், பார்த்தா தம்பிக்கு அங்க ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி அவன் மயக்கமாவே ஆகிட்டான், அவன் கார்ல இருந்து அசால்ட்டா அந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு போயிட்டாங்க. நல்ல மாதிரியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க வயக்காட்டை சேர்ந்தவங்க வரவே இவனுக்கு இப்படி அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஹீரோ அங்க இருந்து பதறி அடிச்சுட்டு கிளம்பி போறான் தம்பியை பாக்கிறதுக்காக. இந்த சித்திக்காரிக்கு ஊர் தலைவர் கால் பண்ணி இந்த மாதிரி டாக்குமெண்ட் என்ன வந்துருச்சுமா கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோவும் ஹீரோயினும் தம்பியை பாக்குறதுக்காக அங்க வந்துடுறாங்க. இவங்க வரும்போது கரெக்டா உள்ள இருந்த ஒரு நர்ஸ் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேஷண்ட் இப்ப சேஃபா தான் இருக்காரு, பட் இப்ப நீங்க அவரை பார்க்க முடியாது, கொஞ்சம் அவருக்கு நினைவு திரும்பட்டும், அதுக்கப்புறமா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க இந்த ஊர் தலைவர் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கண்டிப்பா அந்த பொம்பளைக்கு இந்த பத்திரத்தினால எக்கச்சக்கமா துட்டு வரப்போகுது, நம்ம அவ்வளவு அசால்ட்டா இது அவகிட்ட
தூங்கக்கூடாது, கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் பாப்பமே அப்படின்ட்டு இவர் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அங்க தம்பி கண்ணு முடிச்சுட்டான்ட்டு ஹீரோ வந்து பாத்துட்டு ஒண்ணும் இல்ல இல்லப்பா இப்ப ஓகே தானே அப்படின்ட்டு கேக்குறாரு. ஹீரோ நான் மன்னிச்சிரு பிரதர் அப்படின்னு சொல்றேன். ஹீரோ பரவாயில்லடா இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், நீ என்ன பண்ணுவ அப்படின்னதுக்கு இல்ல வேற யாரோ என்ன பிளான் பண்ணி தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தம்பி சொன்னோடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறாங்க. தம்பி ஏன்னா நான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட கார்ல இருந்து அந்த ஃபைல ஒருத்தங்க திருடிட்டு போனாங்க, நான் அதுக்கு என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ட்டு இவன் சொன்ன உடனே அங்க இருக்க மூணு பேருக்கும் இப்படி பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வேணும்னு பண்ணல, நான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு தம்பி சொல்லுவான். உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுடா, நீ எதுக்குடா மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்க, என்னோட சித்திக்காரி அவ பண்ண வேலையா தான் இருக்கும், அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு போல அப்படின்ட்டு ஹீரோ சொன்னோட ஹீரோயின் கேக்குறா. அப்ப உங்க அப்பா கிட்ட இருக்க அந்த ஒரிஜினல் காப்பியும் அவ திருடி ஏதோ பண்ணிட்டு இருப்பா தானுங்க அப்படின்ட்டு கேக்குறா. ஹீரோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல, எதுக்கும் நான் அந்த லாயர் கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி கேக்குறேன்ட்டு அந்த லாயர் கிட்ட கால் பண்ணி கேட்டா நீ கவலைப்படாத சிச்சான், ஒரு சேஃப்டிக்காக உங்க அப்பா என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு, நான் அதை கொண்டு வரேன்னு சொன்னோடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பாடி இப்பதான் எங்களுக்கு உயிரே வருது, நிம்மதியா இருக்கு, நானே வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போன கட் பண்ணுவான். இந்த லாயர் போயிட்டு அவர் கார்ல ஏறுவாரு, பின்னாடியே ஒருத்தன் உட்காந்து அவர் கதையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போயிடறான். இப்ப ஹீரோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, செம்மையா போகுது. அடுத்தடுத்த எபிசோட்லாம் இந்த சித்திக்காரி பேச்சு, அதுக்கப்புறம் தாத்தா எல்லாரும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து நான் அந்த லாயர் கிட்ட இருக்க கடைசி காப்பியும் வாங்கிட்டேன், இதுக்கு மேல எந்த காப்பியும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவ சித்திக்காரி நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேல அவனால என்ன பண்ணி நம்மளோட நிலத்தை வாங்கவே முடியாது, சீக்கிரமே ஜின்னோட ஆன்டி மறுபடியும் ஜின் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பா பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றான். இவன் எல்லாம் என்ன ஜென்மமோ. ஹீரோவோ ஹீரோயினும் பேங்காக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அந்த லாயரை பாக்குறதுக்காக. மே நடுவுல வந்து ரெண்டு பேரும் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ இல்ல லாயரை பாக்குறதுக்காக பேங்காக் போறோம் அப்படின்னு சொல்லுவான். சரி நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்ட்டு வளைஞ்சிட்டே கேப்பா. ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் ஏழரை எங்க போனாலும் வரேன்னு சொல்லுது, பாத்ரூம் போனா கூட வரேன்னு சொல்லுவா போல இவ அப்படின்ட்டு பாத்துட்டு இருப்பாங்க. மே ஒண்ணு இல்ல இல்ல பேங்காக்ல எனக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அதனாலதான் நான் வரேன்னு சொன்னோன்னு ஹீரோ சரி ஓகே வா அப்படின்ட்டு தயக்கமாவே சொல்லுவான். இவங்க கிளம்புறதுக்குள்ள ஜாய் கத்திக்கிட்டே ஓடுவரா, பாஸ் வயக்காட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடறா. அங்க பார்த்தா தாத்தா பேட்டி சித்திக்காரி அப்புறம் நிறைய ஆட்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. என்னன்னா இந்த சித்திக்காரி இந்த தோட்டத்தை இவருக்கு விற்க போறா, அதனால இந்த தோட்டத்துக்கு என்ன விலை தரலாம் ஏது அப்படின்ட்டு பேசுறதுக்காக வந்திருக்கா. தாத்தா தோ நம்ம சொந்த ஓனரே வராரு, அவர்கிட்ட பேசலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து தாத்தா கிண்டல் அடிக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு ஏ நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்னோட நிலத்துல உங்க கால் பட்டாலே பாவம், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கு. பெற்று நாங்க தானேப்பா இந்த நிலத்துக்கு புதிய ஓனரு, அதனால நிலத்தை சுத்தி பார்த்துட்டு புதுசா வாங்க போற உங்க கிட்ட விட்டுட்டு போலான்ட்டு வந்தோப்பா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ இப்படி ஒரு வார்த்தைக்கு இங்க இடம் கிடையாது, இன்னுமே நான் தான் இந்த நிலத்தோட ஓனருன்னு ஒன்னே சித்திக்காரி ஆரம்பிச்சிடும். யாரா சொன்னா நீ தான் ஓனருன்ட்டு, நீ தான் என் புருஷன் பேர்ல மறுபடியும் அந்த ஓனர்ஷிப்பை மாத்தி கொடுத்துட்டியே, இப்ப எப்படி நீ ஓனர் ஆவ, உனக்கு இதுக்கு மேல ஓனர்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்ட்டு இவ சொல்லுவா. பெச்சு நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா, நான் தான் எங்க அப்பாவோட லீகல் பையன், இவங்க லீகல் ஒய்ஃப், அப்ப அப்பா இறந்து போயிட்டாருன்னா அவரோட சொத்து பத்துகள் எங்களுக்கு தானேப்பா சேர்ந்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ உங்க ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும், அப்பாவும் நானும் ஒரு லோன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அந்த கான்ட்ராக்டின் படி வெறும் ஒரு மாசம் தான் இந்த நிலம் அப்பா கையில இருக்கும், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா என்னோட கைக்கு வந்துரும், அதுதான் அக்ரிமெண்ட், உங்க ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ சொன்னோடனே சரி எங்க அதுக்கான ஆதாரம், ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை காமி அதுக்கப்புறமா நீ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு கரெக்டா போற கால் வரும் அந்த லாயர் கிட்ட இருந்து, ஹீரோ அட்டன் பண்ணி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார்ன்னு சொல்லும்போது, எப்பா நான் போலீஸ் பேசுறேன்ப்பா, இந்த போனுக்கு சொந்தக்கார மனுஷன் இங்க இறந்து கிடக்குறாரு, நேத்து நைட் அவரோட கார்ல இருந்து கொள்ளை அடிச்சுட்டு அவரையும் கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்க, இது விஷயமா நான் உங்களை விசாரிக்கணும், நீங்க கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டோன்னு அவ்வளவுதான். ஹீரோக்கு அந்த இடத்துல பயங்கரமா ஒட்டஞ்சு போயிட்டான். ஹீரோயின் வந்து என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேப்பா. ஹீரோ எங்க அப்பாவோட லாயர் இறந்துட்டாரான்னு சொன்னோன்னு ஹீரோயினே ஷாக் ஆகுறா, இதுங்க அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்குதுங்க. ஹீரோ நீங்க தானே ஒரு நிலத்துக்காக ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவை கொண்டீங்க, அதுக்கப்புறமா இந்த லாயரையும் கொண்டுட்டீங்களான்னு, ஐயோ என் வீட்டுக்காரோட லாயர் இறந்து போயிட்டாரா, பாரு அந்த பழியை போய் எங்க மேல போடுறான், தேவையில்லாம இந்த மாதிரி பழியில எங்க மேல தூக்கி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க உங்க மேல கேஸ் கொடுக்க வேண்டியது வரும் பாத்துக்கோ அப்படின்ட்டு அந்த சித்திக்காரி சொல்லுவா. ஹீரோ வாய் எடுத்தா பொய் சொல்லுதுங்க பரன் பாத்துட்டு இருப்பான். தாத்தா இப்ப உங்ககிட்ட எதுவும் இல்ல ஆதாரம், அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு போய் புழுகி கதைய மாத்த பாக்குற கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு, ஏன்னா உனக்கு இந்த நிலம் திருப்பி வேணும், அதுதான் கிடைக்காதே அப்படின்னு சொன்னோனே ஹீரோ இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், நீ உன்னாலதாண்டா வந்துச்சு, நீ தாண்டா இந்த பெட்சு பையில ரிலீஸ் பண்றதுக்காக எங்க அப்பங்கிட்ட என்னோட நிலத்தை கேட்டிருக்க அப்படின்னு சொன்னோனே உங்ககிட்ட ஆதாரம் இருக்காடா எல்லாத்துக்கும், மேபி உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு பொய் கதையை சொல்லியிருக்கலாம், ஏன்னா இந்த நிலத்தை தன்னோட லீகல் ஒய்ஃபுக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கணுங்கிற ஆசைக்காக, உண்மையை சொன்னா நீ கொடுக்க மாட்டியோ அப்படிங்கறதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கலாம், ஆதாரம் இருந்தா பேசு இல்லன்னா வெட்டியா பேசிட்டு இருக்காம போ அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ உன்னை தான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு போவான். அதுக்குள்ள தாத்தாவோட ஆட்கள் எல்லாம் ஹீரோவை சுடுறதுக்கே வந்துருவாங்க. இங்க பாரு தம்பி என்னோட ஆட்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, ஒரு நாய் என்ன கடிக்க முயற்சி பண்ணுதுன்னு தெரிஞ்சாலே சுட்டு போட்டுருவானுங்க, அப்புறம் சேர்த்து போயிட்டு நாலு பின்ன பேயா வந்து என்னென்ன
தொந்தரவு பண்ணக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பயங்கர ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், நம்மளுக்கு இது வாங்க இப்ப முக்கியம், இப்ப இந்த ஆள் அடிக்கிறதுனால நம்மளுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, ஃபர்ஸ்ட் நம்மளோட நிலத்தை எப்படி மீட்கிறதுன்னு தான் நம்ம பாக்கணும், அதுக்கான வழியை பாருங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பா. சித்திக்காரி, எல்லாரும் இங்க இருக்கீங்க, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க, இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம், நான் அதுக்குள்ள இந்த நிலத்தை சியாக்கு வித்துற போறேன், அவர் தான் இந்த நிலத்தோட புது ஓனர், இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆவீங்கன்னே தெரியாது, உங்க யாருக்கும் இங்க வேலை எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அந்த ஆட்களை பார்த்தா சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுனே புரியல. பெச்சு ஹீரோ பார்த்து செம்ம நகலா சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோட அத்தை கேக்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் எப்படிதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின், இல்ல ஆக்சுவலி இவர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் முயற்சி பண்ணாரு, பட் அதுங்க இவரை ஏமாத்திடுச்சுங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே நீ அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றான் அந்த அத்தை. ஆமா நானும் அதை தான் சொன்னேன், அப்பையில இருந்து உங்க அப்பன் பேச்ச நம்பாதான்னு உங்களுக்கு தந்த அந்த சொத்த நிலத்தை விட அவ்வளவு பெரிய இடம் அது இதுன்ட்டு எக்கச்சக்கமா அதுங்களுக்கு தான் கொடுத்தாரு, ஆனா அந்த ஜென்மங்க இதுதான் நம்மளுக்கு போதும் அப்படிலாம் நினைக்கிறதுங்களே கிடையாது, இந்த சின்ன நிலத்தை உங்ககிட்ட இருந்து புடுங்கறதுக்காக பாக்குதுங்க பாரு, அவ்வளவு கேவலமான ஜென்மங்க தான் அதுங்க, எக்க என்ன கெட்டு போட்டு நீ விட்டுருக்கணும், தேவையில்லாம நீ ஹெல்ப் பண்ண போயிட்டு இப்ப நீ மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்க பாரு, என்னதான் பண்ண போற அடுத்தது அப்படின்னு கேட்டா ஹீரோ, நான் என்ன பத்தி கூட யோசிச்சுட்டு இல்ல, இங்க அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அதுக்கப்புறம் பாவம் இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அவனால கத்தி அழவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவனை சமாதானப்படுத்துறா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க, அந்த நல்லது உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களுக்கு கண்டிப்பா நல்லது மட்டுமே தான் நடக்கும், அவங்க பண்ணிருக்க பழிப்பாவங்க எல்லாத்துக்குமான கர்மாவா அவங்க சீக்கிரமே அனுபவிப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இவனை சமாதானப்படுத்துவா. ஹீரோ, என்னாலதான் இல்ல, எங்க அப்பா அதுக்கப்புறம் அந்த லாயர் எல்லாருமே இறந்து போனது என்னாலதான் இல்ல அப்படின்னு சொன்னோட ஹீரோயின், நீங்க எங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்களோட பேராசையினாலதான் அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனாங்க, இது உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது, ஒன்ஸ் நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உண்மை என்னைக்குமே ஜெயிக்காதுன்னு அர்த்தமாகிடும், உண்மையை நம்ம ஜெயிக்க வைக்கணும், நீங்க கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு புது தைரியத்தை கொடுக்குறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, அவங்க தான் அந்த ரெண்டு பேர் இறந்ததுக்கும் காரணம், அது மட்டும் இல்லாம என்னோட நிலத்தை எனக்கே தெரியாம புடுங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த போலீஸ் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா அந்த கேஸ் இருக்குல்ல ஆல்ரெடி ஹீரோ மேல கொடுத்த நியூஸ்ல எல்லாம் வந்துச்சுல, அந்த கேஸ காமிச்சிட்டு பாருங்க அவனே இப்படியாப்பட்ட ஆள் தான், நியூஸ் பேப்பர்ல போற அளவுக்கு ஹோஸ்டானவன், அவன் சொல்றான் எந்த ப்ரூஃபுமே இல்லாமன்ட்டு நீங்களும் நம்பிட்டு கேக்குறீங்க பாருங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லிட்டு அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட அந்த போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டாதான் கேக்குறாரு, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா நீ சொல்லு, இப்பயே அவங்களை தூக்கி உள்ள வைக்கலாம், மத்தபடி நீ பேசாத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோ வெளில வந்து ஹீரோன் கிட்ட ப்ரூஃப் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்ப இந்த சித்திக்காரையும் பெற்றும் வந்துட்டு, தேவையில்லாம நீ எதுக்கு போராடிட்டு இருக்க, கிவ் அப் பண்ணிடு, நீ எவ்வளவு போராடினாலும் உன்னால 1% கூட ஜெயிக்க முடியாது, உன்னோட டைம் தான் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு பேச்சு, அண்ணா நீ எனக்கு அண்ணாவா போயிட்டு இல்ல, எங்களோட நிலத்தை வித்ததுக்கு அப்புறமா அதுல வேணா ஒரு ஃபியூ மில்லியன்ஸ் உனக்கு தரேன், அதை வச்சு வேணா பொழைச்சுக்கோ அப்படின்னு சொன்னோடனே தம்பிக்கு கோவம் வருது, அவன் அங்க வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கு வரான், வீட்டுல பார்த்தா திப்பு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இவனை பார்த்த உடனே டார்லிங் ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு பேரும் வெளில போலாமா அப்படின்ட்டு ரொம்ப வளைஞ்சிட்டு இருப்பா. அவங்க அம்மா, என்ன இப்ப அவனுக்கு நிறைய பணம் வருதுன்னு உடனே வந்து ஒட்டிக்க பாக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. இவ எப்பவுமே நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான், என்னன்ட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு அவன், சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணி செல்லும் நான் போயிட்டு வரேன்ட்டு அங்க வந்து போயிடுவான். இந்த சித்திக்காரி போயிட்டு ஊர் தலைவருக்கு கால் பண்றா, என்ன இன்னும் ஃபைல கொடுக்காம இருக்கீங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. அவரு, என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ரேட்டை பேசுங்க, எவ்வளவு ரேட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வேற என்னையா ஒரு 15 மில்லியன் ஒன்னு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு, மேடம் இந்த இடத்த நீங்க எவ்வளவுக்கு விக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், வெறும் 15 மில்லியனை கொடுத்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் முடியாது, 200 மில்லியன் எனக்கு வேணும்னு சொன்னோன்னே, யோ ஏன் இப்படி பேராசை பிடிச்சி அலையிற, 200 மில்லியனுக்கெல்லாம் அந்த பத்திரம் ஒர்த்து கிடையாதுன்னு, ஓ இது ஒர்த்து கிடையாதா, நான் எடுத்துட்டு போய் சிச்சான் கிட்ட கொடுக்குறேன், சிச்சான் தாராளமா அந்த 200 மில்லியனை எனக்கு கொடுத்துட்டு வாங்கிப்பான், அப்படி இல்லையா நான் மீடியால கொடுக்குறேன், நீங்க இதுக்கப்புறம் தலையே வெளில காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி சிச்சான் உங்க மேல கேஸ் போட்டு தூக்கி உள்ள வைக்கிற நிலைமைக்கு போகும், இவ்வளவு என்னால பண்ண முடியும், 200 மில்லியன் ரெடியா இருக்குன்னா சொல்லுங்க, இல்லனா வேலையை பார்த்துட்டு விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருவான். இதெல்லாம் திப்பும் ஒட்டு கேட்டுட்டா. திப்பு, அப்ப சிச்சானோட ஃபைல் எல்லாம் இவங்க கிட்டதான் இருக்கா அப்படின்னு சொல்லி போன் பண்ற ஹீரோக்கு, கரெக்டா வந்து பெச்சு கையை பிடிச்சிட்டான், உனக்கு எப்படி இந்த கான்ட்ராக்ட பத்தி தெரியும், நீ எதுக்கு அந்த ஃபைல பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னு அவங்க அம்மாவும் அங்க வந்துடுறா. திப்புக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே முழிச்சுட்டே இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு, சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.